ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ப்ரொமோ திரி வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நியூ இயர் ஸோ எல்லோரும் எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க எங்கெங்கே போனீங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் என்னோடய ஃபேமிலியோட இப்போ ஹோட்டல் போனோம் இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம் அதான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு உங்களுடைய விஷயங்களையும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த ப்ரொமோ திரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க ஏன்னா கன்ஃபர்ஷன் ரூமில் எல்லாரும் உட்கார வச்சு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் அதை வந்து அங்கே இருக்கிற கண்டிஷன்ஸ்க்கு கிட்ட கேட்க முடியாது உங்களுக்கு அப்படி டவுட் இருக்கிற விஷயங்களை என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கமலஹாசன் சொல்கிறார் உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் கேட்கணுமோ என்கிட்ட கேளுங்க அப்படின்ட்டு இதே விஷயங்களை கமலஹாசனை பற்றி யாராவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்டே கேட்டால் மக்கள் அவ்வளோ விஷயங்கள் வச்சிருக்காங்க நீங்கள் இது பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் நீங்கள் ஒருத்தருக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதுவும் விக்ரமனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க சிவனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க மற்ற யாருக்குமே சப்போர்ட் பண்ணுறது கிடையாது குறிப்பாக வந்து அஜிமுக்கு நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க மனசுக்குள்ளபடி குதிச்சிக்கிட்டு இருக்குது அது ஏன் அவர் இந்த சீசனில் பர்ட்டிகுலர் பண்ணுறாருன்னு ஒன்றுமே புரியல இப்போ அந்த மாதிரி விஷயம் சொன்னோடனே ஷிவின் போய்ட்டு தனியாக கன்ஃபென்ஷன் ரூமில் ஒரு விஷயத்தை கேட்குறாங்க என்னென்ன சார் நான் ரொம்ப கத்தி பேசுகிறேன்னா அப்படின்னு கேட்கும்போது அவர் ஆமாம் பேசும்போது இங்கே இருக்கிற நரம்பே வந்து அப்படியே புடச்சிக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்காக நீங்கள் போலியோ பழம்னு நான் சொல்லலை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு கம்மி கொஞ்சம் இல்லை நிறையவே கம்மி பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இவங்க கத்தி பேசும்போது கடகட கடக்கட கடக்கலன்னு மற்றவங்களுக்கு புரியதா இல்லையான்னு கூட யோசிக்க மாட்டுறாங்க அதுவும் நேற்று அசீம் மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ வன்மத்தை கக்குறாங்க அந்தளவுக்காக வந்துட்டு அசீம் பண்ணுறாரு உண்மையிலே சொல்லுறோம் அப்படின்னா ஒரு விஷயம் அதில் வந்து கண்டிப்பாக நம்ம ஒத்துக்கலாம் ஒரு சில இடங்களில் கண்டிப்பாக அவர் பண்ணியிருக்காரு இல்லைன்னு சொல்ல முடியாது பட் அவரே வந்துட்டு நிறைய இடங்களில் காமெடி பண்ணியிருக்காரு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு நிறைய கேம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காரு அதெல்லாம் தெரில இப்படி தான் பேசுகிறாரு எடுத்துரிஞ்சு தெரிஞ்சு பேசுகிறான்ற மாதிரி பண்ணாங்க ஆனால் உண்மையிலே அந்த ஆக்டை வந்துட்டு நம்ம பாராட்டி ஆகணும் அந்த மாதிரி பண்ணாங்க அந்த பக்கம் வந்துட்டு கமல் சாரும் பயங்கரமாக சிரித்து என்ஜாய் பண்ண வச்சுக்கீங்களேன் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா விக்ரமன் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா சார் நான் என்னுடைய இயல்பில் தான் நான் இங்கே இருக்கேன் ஆனால் எங்கள் அம்மா வந்துட்டு போனப்போ என்ன சொன்னாங்கன்னா நீ ஜாலியாக இருக்க பாரு அப்படின்னு சொன்னாங்க அப்படி போது கமலஹாசன் வந்துட்டு உங்கள் அப்பா ஜாலியாக இருப்பாரா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கப்புறம் சிரிச்சு கூட்டத்தோட கூட்டமாக இருக்கிறது தான் நான் நல்லது அதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வர சொல்கிறாரு அதுக்கப்புறம் கதவு வந்து என்ன சொல்கிறாருன்னா சார் சண்டை வரவே கூடாதுன்னு யோசிக்கிற ஒரு ஆள் சார் நான் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் என்னமோ மற்றவங்க எல்லோரும் சண்டை வேணும்னு ஆசைப்படுற மாதிரி இவர் வேணாம்னு யோசிக்கிற ஒரு ஆளாம் இங்கே வந்துட்டு யாரையும் வந்துட்டு யாருக்கிட்டே போய் வம்படியாக சண்டை போடணும்னா சொல்லலை இருக்கிற பிரச்சனைகளில் அவங்களோட கருத்துக்களை கரெக்டாக வைங்கன்றதா சொல்கிறாங்க இல்லையா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்கன்னு தான் சொல்கிறாங்க இல்லையா ஒழுங்காக கேமை ப்ளே பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாங்க இது எதுவுமே பண்ணாமல் இவரெல்லாம் நேற்று செகண்டில் சேவ் பண்ணாங்க கொடுமை அப்படின்னு தான் இருந்துச்சு இப்போ கமலஹாசன் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கும் சண்டை வரக்கூடாதுன்னு எண்ணம் எல்லாமே இருக்குது ஆனால் இங்கே நடந்துட்டு ஸோ இருக்கிற இடத்த தக்க வச்சுக்கணுமா இல்லையா அப்படின்னாவே ஒரு கொஷினை கேட்டு இந்த ப்ரொமோ முடிக்கிறாங்க பட் இதில் பார்த்தீங்கன்னா அசீமை காணும் போன ப்ரொமோ டூலேயே அசீமம் இல்லை இந்த ப்ரொமோ த்ரீலேயும் அசீம் இல்லை அசீம் இல்லாத ப்ரொமோஸ்லாம் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஸ்லாம் வந்துட்டு அசீம் இல்லாமல் விக்ரமன் இல்லாமல் தனலக்ஷ்மி இல்லாமல் பார்த்தனா நம்மளுக்கு கடுப்பாயிடும் பட் இதுக்கப்புறம் அந்த அவசியம் இருக்காது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எமோஷனல்லாம் ஒரு சில விஷயங்கள் நான் ஆல்ரெடி ஸோ நம்ம டிக்கெட்டு ஃபினாலே வந்துடும் அதுக்கப்புறம் ஓல்டு கண்டஷன்ஸ் அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போன கண்டஷன்ஸ்லாம் உள்ளே ரீஎன்ட்ரி கொடுக்குற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அந்த வாரம் போவோம் அதுக்கப்புறம் பணப்போடு எடுக்கிற ஒரு வாரம் அதுக்கப்புறம் ஃபினாலே முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் டிஆர்பிக்கு யாரும் இருக்கணும்னு அவசியமே கிடையாதுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது அதனால் கைட்டு விட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச தனலட்சுமியை கைட்டு மாதிரி அடுத்த வாரம் அசீமாக கைட்டு விட்டால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது ஏன்னா இங்கே ஓட்டுக்கு மதிப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி அது மட்டும் இல்லாமல் நேற்று தமதமான செவ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் தோணிச்சு சரி இதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சரி உங்களுக்கு இந்த பொறுமை பார்க்கும்போது என்ன விஷயங்கள் தோணுது அப்படிதான் மறக்காமல் மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க இதே மாதிரி வேறு யாரெல்லாம் என்னென்ன மிஸ் பண்ணுறாங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்கக்கிட்ட கேள்வி கேட்கணும்னா என்ன கேள்வி கேட்பீங்க மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாமோது வரைக்கும் பாய் நண்பர்களே